ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் புரியாதுவாமே. திருமந்திரம். மூச்சின் சூட்சமம் சிவசிவா என்று இடைவிடாமல் தொடர்ச்சியாக சொல்லி பாருங்கள். வாசி வாசி என்று வரும். வாசி வாசி என்று சொல்லுங்கள். சிவசிவா என்று வரும். சிவா சிவா என்று சொல்வதால் நமக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு பிரிக்க முடியாத ஒன்றாகும். இந்த தொடர்பினை மனிதர்கள் உணர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று கருதி சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் மக்கள் நலன் பெறவே மக்கள் பணிக்காகவே அவதரித்து அருள் புரிகின்றார்கள். அத்தகைய அவதார புருஷர்கள் வாழுகின்ற இடங்கள், சமாதி அடைந்துள்ள இடங்கள் சுபிட்சம் நிலவும் தன்மையோடு இருக்கின்றது என்பது கண்கூடு. அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது நான் அதை கொடுத்து வைத்தவனுக்கு மட்டும்தான் அது போன்ற நிலை கிடைக்கும். மக்கள் அன்போடு அழைக்கும் ஆப்பூர் ஐயா அவர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் ஆப்பூர் என்ற கிராமத்தில் ஜெகஜோதி சித்த சமாஜத்தை தோற்றுவித்தார். சாமிகள் இளம் வயதிலேயே இறைவனை நினைந்து தனித்து தவமியற்றி வந்தார்கள். சித்த அனுபூதிகள் தங்களின் பூர்வாஸ்ரம தகவல்களை பெரிதாக சொல்வதில்லை. சாமிகளின் தனித்து தவம் இருப்பதை விரும்பாத உறவுகள் அவரை தேடி வந்து அழைத்தும் அவர் வீடு திரும்பவில்லை. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போது அந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து அமர்ந்தார் ஆப்பூர் ஐயா. ஆப்பூர் கிராமத்தில் அவர் வரும்பொழுது பொட்டல் காடாக இருந்த இடம் இது. இன்று விசாலமான ரோடுகள் பாதைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நல்லது நடக்கின்ற இந்த இடத்தில் ஒவ்வொரு காலடியும் படட்டும். இந்த உலகுக்கு அவதார புருஷராக அவதரித்த வாசி யோகத்தின் தந்தையாக விளங்கக்கூடிய சாகா கல்வியை பரப்பி சித்த சமாஜத்தை நிறுவிய சிவானந்த பரமஹம்சரிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூறு அன்பர்களுக்கு ஞான உபதேசம் தந்துள்ளார்கள். ஆப்பூர் ஐயாவின் அருட்சேவையை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. ஆம், அனைவருக்கும் யாவும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். சித்த வித்தை பெற்றவர்கள் இன்று உலகிலே பல லட்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு குடத்திலும் நாட்டிற்கும் சென்று இன்று இப்பொழுது வடகரையில் அமர்ந்திருக்கும் சிவானந்த பரமசரின் சீடர்தான் என் குருநாதர் ஓம்நாத சுவாமிகள். அவரிடத்தில்தான் உபதேசம் பெற்றார், வித்தை பெற்றார், தீட்சை பெற்றார். சாமிகளிடம் அருளாசி பெற்று பலர் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். சாமிகள் சமாதி அடைந்த இடம் இப்போது பிரபல தொழில் வர்த்தக இடமாக சுபிட்சமாகி செல்வம் கொளிக்கும் பூமியாக திகழ்கின்றது. சாமிகளிடம் 2000 மேலானோர் தீட்சை பெற்றுள்ளனர். ஆனால் அதில் ஒரு சிலரே சிறந்த வாசி யோகிகளாக இன்றும் வளம் வருகின்றார்கள். அவர்கள் உள்ளிருக்கும் நாதத்தை மீட்டும் தத்துவத்தையும் இரகசியத்தையும் உணர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகனவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமா? சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சியிருக்கிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176567 3 7 3 9 7 3 9 4 1 7 4. சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிபர்ணம் பிரதன்ன பிரபதாயதன பிரதாகதனவை சகாசாத்திரம் துகப்பிரத்திரம் முகம் பிரமம் பிரமபூத்த பவத்தாகதனகாதாகாதக ஸ்ரீகாலந்த குருதேவச்சரணம்.
இந்த வாசிக்கலையானது சிலருக்கு மட்டுமே மகான்களின் வழிகாட்டுதலின்படி கிடைக்கின்றது. மேலும் பயிற்சி கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த வித்தையில் முழுமையடைந்து விடவில்லை. சாமிகளிடம் உபதேசம் பெற்று சுயநலமின்றி பிறருக்காக ஓடி வந்து தொண்டுகள் செய்யும் அருள் உள்ளங்கள் ஒரு சிலரை இன்றும் நாம் காண முடிகிறது. அவ்வாறு மக்கள் பணியாற்றும் சந்திரவதனன் போன்ற அருளாளர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். இந்த இடத்தில் அமர்ந்த கோலத்தில் அனைத்தையும் வருவோருக்கும் போகின்றவருக்கும் தொட்டவருக்கும் தொட்டு காண்பித்தவருக்கும் நல்லதுதான் கிடைக்கும். உண்மையாக இருந்தால் எங்கிருந்தாலும் வெற்றி பெறலாம். உண்மைதான் உலகத்திற்கு உருவை தருகிறது. உண்மை இல்லையே அது என்றுமே நிலை பெற்று வாழ்கின்ற தன்மை தராது. இன்று உலகத்திலே நாம் பார்க்கிறது ஒன்றுதான், இதுவரை ஒற்றுமையாக வாழ்பவர்கள் சூரியனும் சந்திரனும் தவிர யாருமே ஒற்றுமை கிடையாது. ஆக மனிதனுக்கு என் தந்தை, என் அப்பா, என் குரு தந்தது ஓம்நாத சுவாமிகள் இந்த இடத்தில் அனைவர்கள் முகத்திலும் வாசனையை வளர்த்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அமைதியாக தியானம் செய்யுங்கள். ஏழை எளிய மக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி பல்வேறு கடுமையான பிணிகளுக்கும் இலவசமாக மருந்துகள் தந்தவர். எவரிடமும் கர்ப்பம் சினம் கொள்ளாமல் அனைத்தையும் உணர வைத்து மனித இனம் தழைக்க அருள் புரிந்தார்கள். 21/10/1923 பிறந்து 1/5/2014 ஜீவ சமம் ஆதியான அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது நான் நேரில் இருந்து அவர் எப்படி அந்த சமநிலை அடைத்தார்கள் என்பதும் பார்த்தேன். கொடுத்து வைத்தவனுக்கு மட்டும்தான் அது போன்ற நிலையை கிடைக்க முடியும். இந்த சமாதி அடைந்த நாளில் இருந்து இந்த இடம் ஒரு வைபவம் என்றே கூறலாம். இது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஸ்தலம். இப்போது இந்த ஸ்தலத்தில் என்ன நடக்குது என்பது இப்போது ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். பிற்காலத்தில் இந்த ஸ்தலம் உலகளவில் தெரியும் அளவுக்கு அவருடைய சமாதியினுடைய நிலை பரவும். சுவாமிகளிடம் அருளாசிகள் பெற்று இன்று பலரும் பல்வேறு துறைகளில் பிரபலங்களாக இருக்கின்றார்கள். இன்றும் சுவாமியின் ஜீவ சமாதியில் அருள் மழை பொழிவதை உணரலாம். நமக்கும் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மகடத்திலும் மக்களிடத்திலும் ஒன்றுபட்டு சிறப்பு பெற்று ஓம்நாத சுவாமிகள் போல் மேல்நோக்கி சிறந்து இங்கு ஒவ்வொருவரும் வந்து அவர்களுக்கு வேண்டியதை மனதளவிலே வைத்து நினைத்து சென்றாலே அவர்களுக்கு வெற்றி என்ற பாதையை காட்டும். சித்தர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய பத்திரிகை இந்த ஜீவ அமிர்தம் என்ற பத்திரிகை. பல ஜீவ சமாதிகளில் போய் அந்த சித்தர்களையெல்லாம் எடுத்து வந்து போட்டு அவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பலருக்கு தெரியாத கருத்துக்கள், பலர் கேள்விப்படாத சித்தர்களை பற்றியெல்லாம் இதில் சிறப்பான செய்திகள் வந்திருக்கிறது. நானே அதை படித்து தான் பிரமித்து போய்விட்டேன். இப்படியெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களா என்று. ஜீவ அமிர்தம் நம்முடைய ஜீவனுக்கு அமிர்தம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அடங்கி இருக்கின்றது. உணவின் சத்துக்கள் நம் இரத்தத்தில் தான் கலக்கும். இதை போன்ற புத்தகத்தின் சத்துக்கள் தான் நம் சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கும். அதற்காகவாவது நீங்கள் ஜீவாமிர்தம் என்ற இந்த இதழை வாங்கி படியுங்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23